அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா திருமிகு கொளத்தூர் மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு அரசியல் சமூக கோரிக்கையாக களத்தில் இருக்கக்கூடிய இயக்கமாக நீங்கள் முன்வைத்திருந்தது எழுவர் விடுதலை அப்படிங்கிறது, பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலை சாத்தியமாகி மற்ற அறுவருக்குமான விடுதலை அப்படிங்கிறதை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவித்திருக்கிறது. எப்படி உணர்றீங்க, முதற்கட்டமாக எப்படி பார்க்கறீங்க? இல்ல, பெரும் மகிழ்ச்சி அடையத்தக்க ஒன்றாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் நீண்டகால கோரிக்கை. அதுவும் இல்லாம இந்த வழக்கை ஈழம் தொடர்பான வழக்கு என்று கருதப்பட்டதால் இன்னும் கூடுதல் அக்கறையோடு தமிழகம், தமிழ்நாட்டு மக்கள் அதன் மீது அக்கறை காட்டி வந்தார்கள். அதனால இந்த ஒருவர் விடுதலை என்பது கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்திருந்தது. அதனால 5 மாதம் மே மாதம் கொடுத்தார். அதற்கப்புறம் 5 மாதம் வந்து காலம் கடக்க கிடக்க என்ன நடக்க போகிறதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ நாம நினைச்சோம், உச்ச நீதிமன்றம் இந்த ஆணையை போட்டு விட்ட காரணத்தால் அது அமைச்சரவையினுடைய ஆலோசனையை அறிவுரையை கேட்டுத்தான் ஆளுநர் இயங்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அந்த தீர்ப்பில் அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்போ அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, சரி இனி ஒன்று வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம், நாமே செய்து விடலாம் என்று ஆளுநர் செய்யக்கூடுமோ என்று நாங்கள் எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஆனா ஆளுநர் அமைதியாகவே இருந்த காரணத்தாலே தான் அவங்க எல்லாம் நீதிமன்றம் செல்ல நேரிட்டது. அப்போ அதற்கு வந்திருக்கிற தீர்ப்பு என்பது எழுவரும் விடுதலை ஆகிவிட்டார்கள் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் திரு பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலையில குறிப்பிட்டது. உங்களால விளக்கம் தர இயலாத இயல்புக்கு மாறான ஒரு டிலே அப்படிங்கிறது, காலதாமத மசோதாக்கள் மீது அப்படின்னு சொன்ன பிறகும் கூட 4 மாதங்கள் ஆளுநர் முடிவெடுக்கல. இன்னும் சொல்ல போனால் நேற்று ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் ஆஜரே ஆகல அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? இது எதை நோக்கி இன்றைக்கு ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாஜக நகர்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, தீர்ப்பின் போது அவர்கள் வரவில்லை என்பதுதான். ஆனா அதை வந்து நீதிபதிகள் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. யார் வந்தாலும் வரணாலும் கொடுக்க போகிற தீர்ப்பு அதுதானே என்ற அடிப்படையில் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை செய்தி தாமதமாக கிடைத்திருக்கலாம், வாய்ப்பு இல்லை. ஆனா ஒன்றிய அரசும் ஏற்கனவே காங்கிரஸ்காரர்கள் என்ன பேசினார்களோ அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் பேசிக்கொண்டிருக்கிறது. இதுல 2 பேருக்கும் ஒத்த கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் தலைவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே எங்கள் தங்கள் தலைவருடைய கொலையாயிற்று என்பதாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனா அரசியலைத்தான் அவர்கள் வந்து கருத்தில் கொண்டார்களே தவிர மனிதாபிமானம் என்பதையோ மனித உரிமை என்பதையோ அவர்கள் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தான் பேசிக்கொண்டிருந்தார். ஆனா இந்த சூழலில் நாம் நேற்று அறிவித்திருக்கிற விடுதலை என்பது பல விஷயங்கள் நான் அதை நான் பார்க்கிறேன். ஒன்று, மாநில அரசினுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையின் பரிந்துரையின்படித்தான் பண்ண வேண்டும். எனவே இனிமேல் தேவையற்ற காலதாமதம் செய்தால் உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும் என்ற நம்பிக்கையை சில செய்திகள் கொடுத்திருக்கிறது. ஏன்னா இத உறுப்பு 142 வந்து அரிதாக பயன்படுத்தும் எக்ஸ்ட்ராடினரி பவர் தான் அவர்களுக்கு அது. ஆனால் இப்ப அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கூட அது வந்து மாநில அரசுக்கோ அல்லது யாருக்கா இருந்தாலும் அது ஒரு கேவலமான ஒன்றாகத்தான் பார்க்க முடியும். நீங்கள் முடிவெடுக்காத காரணத்தால் தானே உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்தது என்ற ஒன்று. இன்னொன்று, இது யாராக இருந்தாலும் எந்த சிறையாளியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய நன்னடத்தையை தான் கல்வியில் பெற்றிருக்கிற அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்து கல்வியில் பெற்றிருக்கிற ஆர்வத்தை உடல்நிலையை கருத்தில் கொண்டு யாராக இருந்தாலும் 161 கீழ் இனி நாம் விடுதலை கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையை சிறையாளிகளுக்கும் கொடுத்துருக்கு. அது ஒருவேளை இன்னொரு வகையில கல்வி தகுதியை அவர்கள் மேம்படுத்தி கொண்டதை ஒரு சிறப்பு காரணமாக கூறியிருப்பதால் சிலரந்த காலத்தை பல பேரும் தங்கள் கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு எதிர்காலத்தில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை கூட வந்திருக்கு. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். நான் வெளியே போனா அவர்களுடைய தங்களுக்கான ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு ஒரு தனி தகுதியை பெற்று கல்வி தகுதியை பெற்றுவிட்டு போவது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக ஒன்றுதான். அவர் வாழ்க்கையிலும் மாற்றம் அடைவார். எனவே இந்த எல்லாத்தையும் இப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த எல்லா செய்திகளும் சேர்த்ததாக இதை பார்க்கிறோம். 2018 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது 4 ஆண்டுகள் ஆளுநர் முடிவெடுக்காமல் நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினேன், எந்த ஷரத்தின்படி என்று கேட்டால் பதில் இல்லை என்று நிகழ்த்திய ஒரு போக்கு இருக்கு இல்லைங்களா? குறைந்தபட்சம் இந்த 4 ஆண்டுக்கான காலதாமதத்திற்கு பாஜக அல்லது ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற புள்ளியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கேட்டால் நான் புதிதாக இப்போது வந்தேன், அதுக்கு முந்தைய ஒருவர் இருந்தார், 2 ஆண்டு காலம் இருந்தார் என்று சொல்லக்கூடும். ஆனால் எப்படி இருந்தாலும்
இந்த ஆளுநர் வந்த பின்னால் வந்து எதையுமே இந்த தங்களுடைய மனுவின் மீதான தீர்வு காண்பதற்கு காத்திருக்கிற சிறையாளிகளை பற்றி மட்டுமில்லை, தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றி அனுப்பியிருக்கிற வரைவுகளை கூட சட்டங்களை கூட அவர் ஒப்புதல் அளிப்பதற்கெல்லாம் காலம் இல்லை. அவர் அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு காவலம் இல்லை போல. ஆனால் இவர் சனாதனத்தை ஆதரிக்கிறார், ஆய்வு செய்கிறார், சனாதனத்தை பற்றி பேசுகிறார், ஜியு போ புறையெல்லாம் படித்திருக்கிறார், அதுல மேல விமர்சனங்களை முன்வைக்கிறார், மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறார், தேசிய கல்வி கொள்கை என்கிறார். இப்படி எதேதெல்லாம் மாநிலத்திற்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரானதோ அதை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிற உருவாகவும், மாநில மக்களுடைய சிக்கல்களை குறித்து இயற்றப்பட்ட சட்டங்களையோ மாநிலத்தினுள்ள தனி மனிதர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிக்க வேண்டும் என்ற கருத்தோ இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட ஒரு சவுக்கடியாகத்தான் இதை பார்க்கிறேன். உண்மையான ஒரு உணர்வுள்ள மனிதனாக இருந்திருந்தால் மே மாதம் பேரறிவாளன் அவருடைய விடுதலைக்கு கொடுத்த போதே இவர்கள் தன்னை மாற்றி கொண்டிருக்க வேண்டும். அடுத்து இன்னும் ஐந்து மாதமா ஒரு உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டு அதை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு 2 மாதம் போதுமானதாக இருக்கிறது, 3 மாதம் போதுமானதாக இருக்கிறது. ஆனா ஒரு ஆளுநர் கேட்டா சட்டத்துறையை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன், சட்டத்துறையிடம் பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர, பேரறிவாளன் அவருடைய விடுதலைக்கு பின்னால் கூடவா சட்டத்துறை அவருடைய சட்டப்பிரிவு வந்து இவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காது. எனவே இதை ஒரு ஆணவ போக்காகத்தான் பார்க்கிறேன். இது ஆளுநர், நான் ஆளுநர், நான் செய்வேன், செய்ய மாட்டேன், நீங்கள் கேட்கக்கூடாது என்பது போல இல்லை, இனிமேல் நீங்கள் செய்யாவிட்டால் உச்ச நீதிமன்றம் கேட்கும் என்ற ஒரு நிலை இப்போ உருவாகிறது. 90களினுடைய அந்த பிற்பகுதியில் மிக குறிப்பாக 26 பேருக்கும் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சமூகத்தில் உரையாடலாகவும் இயக்கங்களாகவும் நீங்க நகர்த்தி கொண்டு வரக்கூடியவர். இந்த ஒட்டுமொத்த பயணம் அப்படிங்கிறதுல மக்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட்டது, அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறீங்களா? முதல்ல வழக்கிலிருந்து கூட நாம் தொடக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த தடா சட்டம் என்பது வந்து எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டம், ஒரு மனித உரிமைக்கு எதிரான சட்டம், ஒரு குடியரசுக்கு ஜனநாயக நாட்டிற்கு விரோதமான சட்டம் என்பதற்கு ஒன்று. இங்கு 26 பேருக்கும் ஒட்டுமொத்தமாக தண்டனை வழங்கப்பட்டது, எல்லோருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆனா இந்த காங்கிரஸ்காரர்கள் இப்ப பேசிக்கொண்டவர்களுக்கு முன்னே 2 செய்தியும் நினைவூட்டணும். ஒன்று, ரவுலட் சட்டம் வந்தபோது அதை எவ்வளவு கடுமையாக காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது. ஆனா ரவுலட் சட்டத்தில் ஒரு பிரிவு 15வது பிரிவு என்று கருதுகிறேன், அது சொல்லுகிறது ஒருவருக்கு 3 நீதிபதிகள் கொண்ட ஆயன் தான் அதை பற்றி பரிசீலிக்கும் சட்டத்தில் ஒரு பொருள். மரண தண்டனை என்று சொன்னால் மூவரும் ஒருமித்த கருத்தை சொன்னால் ஒழிய ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை எதிர்த்து தான் இந்த காங்கிரஸ் கட்சி பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் அதுக்கு தான் முழு அடைப்பு, முதல்ல ரவுலட் சட்டத்திற்கு எதிரான தான் முழு அடைப்பு போராட்டம் 19ல் தொடங்குது. ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் இதே காங்கிரஸ் கட்சி இப்போது 28 பேருக்கும் ஒரு மனதாக ஒரு எதுவும் இல்லை, அதாவது ஒருவர் தண்டனையினுடைய தீவிரத்தை குறித்து ஒரு அதிக தண்டனை, குறைத்த தண்டனை, ஒருவருக்கு மரண தண்டனையை கொடுப்பார்கள், அடுத்தவருக்கு ஆயுள் தண்டனை இருக்கும், 10 ஆண்டு 5 ஆண்டு 3 ஆண்டு எல்லாம் கொடுப்பார்கள். வழக்கமா வழக்கில் அப்படிதான் நடக்கும். ஆனால் இந்த வழக்கில் எல்லோருக்கும் ஒரே தண்டனை. அப்போ உச்சபட்ச தண்டனை யாருக்கு கொடுப்பார்கள் என்றால் தி பெர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் தி கிரைம் என்று சொல்வார், நேரடியாக அந்த கொலை செயலை நிறைவேற்றியவர் அவருக்கு தான் கொடுக்கும். அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் என்ன, அவரை தங்க வைத்தவருக்கு, அவருக்கு உதவி செய்தவருக்கு, எவ்வளவு கொடுமையான 26 பேருக்கு ஒரே நேரத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதி அல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்ல, ஒரு மாவட்ட நீதிபதி அளவில் இருப்பவர் ஒருவரும் கொடுக்க முடிகிறது என்ற சட்டம் ஒன்று. இரண்டாவது, எதுவாக இருந்தாலும் இருமுறை மேல்முறையீடு செய்வதற்கு நமக்கு உரிமை உண்டு, எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இந்த சட்டம் சொல்லுகிறது மாவட்ட நீதிபதி அளவிலான தடா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியாது, நேராக உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அப்ப 26 என்பது 7ஆக மாறியது. ஒருவேளை இன்னொரு முறையீடு வாய்ப்பு இருக்குமே என்றால் இந்த 7 பேருக்கும் கூட அதை மாற்றி இருக்கு, அப்பவே அது மாறி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு படிக்கட்டை உருவி விட்டார், அப்போ எல்லாருக்கும் உருவப்பட்டுதான் இருந்தது. எனவே மேல்முறையீட்டா நேராக உச்ச நீதிமன்றம் தான் போக முடியும். உச்ச நீதிமன்றம் போகிற அளவுக்கு வசதி இல்லாதவர்களோ அல்லது தொடர்பு இல்லாதவர்களோ பேசாம இந்த தீர்ப்பை, சென்னை என்றாலும் கூட உயர்நீதிமன்றம் அணுவதற்கு தென்பகுதி மக்களுக்கு சிக்கலாக இருக்கும் என்பதால் தான் மதுரையில் ஒரு
இன்னொரு பெஞ்ச் அதை நிறுவுகிறார். ஆனா உச்ச நீதிமன்றம் என்பது போவதற்கு சாதாரண மனிதர்களால் முடியுமா? அப்போ மேல்முறையீட்டு வாய்ப்பொன்றை பறித்திருந்த சட்டம், அவ்வளவு மனித விரோதமான சட்டம், அது புதுப்பிக்காமல் விடப்பட்ட சட்டம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அரசாகவே மக்கள் எதிர்ப்பு, கட்சிகளுடைய எதிர்ப்பு, எல்லாவற்றையும் மனித உரிமையாளர்கள் எதிர்ப்பு எல்லாம் பார்த்தவுடன் அரசே அதை கைவிட்டு விட்டது, இதை வந்து நீட்டிக்காமல் கைவிட்டு விட்டது. அந்த சட்டத்தின் மீதுதான் கைவிடப்பட்டதற்கு பின்னால் தான் தண்டனை எல்லாம் வழங்கப்படும். அப்போ இது ஜனநாயக விரோதமான சட்டம் என்று கைவிடப்பட்டதுனால தான் இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை இப்போ எண்ணி பார்க்கிற போது சட்டமே இப்படிப்பட்ட சட்டங்கள், இப்போ நிறைய யூஎப்பிஏ எல்லாம் கொண்டு வந்து விட்டார், அவங்களுக்கு வந்து பிணையே இல்லை என்றெல்லாம் சட்டம். இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் பிணை என்பதை சர்வதேச அளவில் எப்படி பார்க்கிறார் என்றால், ஒருவர் வழக்குக்கு குறையாக வருவாரா, தப்பிச் செல்ல மாட்டாரா, சாட்சியங்களை கலைப்பாரா, இதை தவிர வேறு சிந்தனை வேண்டியதில்லை என்பதுதான் உலக நாடுகள். எவ்வளவு பெரிய குற்றம் இருந்தாலும் அவன் பிணையில் விடுத்து அனுமதிக்கிறார், ஆனால் அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ள வேண்டும், தப்பிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அவருடைய கடவுச்சீட்டை பறித்து விடுகிறார்கள், அவ்வளவுதான், வாங்கி வைத்துக் கொள்கிறார், அதோட சரி. ஆனால் சட்டவிரோதமான பயணம் போவதற்கும் கண்காணிப்பில் தான் இருப்பார். மிகப்பெரிய குற்றம் செய்தவர்கள்லாம் கூட சிறைக்குள்ளேயே வைத்திருப்பதில்லை. ஆனா இங்கு எல்லோரும் தீர்ப்பு வருகிற வரை, இப்போ 91 வந்த வழக்கு 99 தான் முடியுது, விடுதலை செய்யப்பட்டவர்கள் 19 பேர், இல்லைன்னா சில ஆண்டு தண்டனை கொஞ்சம் பேருக்கு இருந்தது, ஆனால் 19 பேரும் 8.5 ஆண்டுகள் விடுவிக்கப்படுவரை பேசாம சிறைக்குள்ளே இருந்தார். விடுவிக்கத்தக்க அளவுக்கான குற்றம் இழைத்தவரை கூட கீழ் நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. இதெல்லாம் எப்படி பரிசீலனைக்கு வராமல் போய்விட்டது என்பதுதான், இதெல்லாம் விவாதம், பொது விவாதத்தில் இதெல்லாம் பேச வேண்டிய செய்திகள். இப்போது அதை இந்த வழக்கு நமக்கு மீள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். 2009 ஈழத்துல அங்க போர் மௌனிக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு அளவுக்கு அது குறித்த புரிதல், இந்த எழுவருக்கான விடுதலை அப்படிங்கிற விஷயம் கூட மக்கள் கிட்ட ஒரு சிறிய புரிதலுக்கான ஒரு புள்ளியாக வந்ததாக ஒரு பார்வை இருக்கு. குறிப்பாக தோழர் செங்கோடி அவர்கள், அவருடைய ஈகம் அப்படிங்கிறதும் அது ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கறத பத்தி பகிர்ந்துக்கிறீங்களா? இது வந்து இங்கு 26 பேருக்கும் மரண தண்டனை என்ற போதே, இங்க ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் கூட்டமைப்பு ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுதும் சுற்றி வந்து மரண தண்டனைக்கு எதிரான பரப்புரைய செய்தார். எல்லா மாவட்டத்திற்கும் செல்லப்பட்டது, இது குறித்து விவாதிக்கப்பட்டது, எல்லாரிடமும் கூட்டங்கள் வழியாக, துண்டறிக்க வழியாக. நான் கருதுகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலமும் மரண தண்டனைக்கு எதிரான ஒரு விவாதத்தை தமிழ்நாட்டில் எழுப்பியதை போல எங்கும் எழுப்பியிருக்க மாட்டார் என்பதுதான் கருது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே அந்த ஒரு புரிதலை, ஏறத்தாழ பொது செய்திகளை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ள எல்லோருக்கும் மரண தண்டனை பற்றி ஒரு பார்வையை உருவாக்கி சுயநல அரசியல்வாதிகள் வேண்டுமானால் தங்களுக்கான செய்திகளை பேசிக்கொண்டிருக்கலாம். வெகு மக்கள் அனைவரும் இதை உணர்ந்து கொள்ள அளவுக்கு ஒரு விரிவான விவாதம். 98 தடா நீதிமன்றம் என்றைக்கு தண்டனை கொடுத்ததோ அன்றிலிருந்து விவாதமானது. நீங்கள் சொல்லுவதைப் போல 2014 இவர்களுக்கான மரண தண்டனை தேதி அறிவித்துப்படமோ என்ற அச்சம் இருந்த காலத்தில் தோழர் செங்கொடி அவர்களுக்கான நாள் குறிக்கப்பட்டது, கருணை மனு நிராகரிக்கப்பட்டது என்று அறிவித்துவிட்டு அவர்களுக்கான தூக்கிலிடும் நாளும் குறிப்பிட்டு விட்டார். 11 என்று கருதுகிறேன், 9 செப்டம்பர்ல தான் அதை அறிவித்ததாக எனக்கு நினைவு. நாள் குறித்த பின்னால்தான் இங்க வழக்கு நடந்தது. அதற்கு பின்னால் அதற்கு எதிரான வழக்கு தான் நம்முடைய உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நாளைக்கு நடக்கிறது என்றால் இன்று இரவு தோழர் செங்கொடி தன்னை தீக்கிரையாக்கி கொண்டார். அது ஒரு பெரிய அதிர்ச்சியை, ஏன்னா அவர்கள் விரும்பியது அவர்கள் உயிரை காப்பாற்றத்தான் எல்லோரும் முயற்சி செய்து கொள்கிறார்கள். 3 பேருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முயற்சி இருக்கிற போது அதுல வந்து ஒரு உயிரை இழந்து விட்டோமே என்ற வருத்தம் நமக்கு மட்டுமல்ல சிறையில் இருந்த மூவர்களுக்கும் இருந்தது. குறிப்பாக பேரறிவாளன் அதை திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டே இருந்தார். நாங்கள் உயிர் மீள வேண்டும் என்பதற்காக தன் உயிரை ஏகம் செய்திருந்தது நம்ம எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஏகம். அது தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி, அதில் ஜெயலலிதா அதை பற்றி பேசினார், எல்லாரும் ஒரு அப்போது முதலமைச்சராக இருந்தார், அது வந்து பெரிய அதிர்வலையே இருந்தது. இன்னும் கொஞ்சம் அது வீச்சாக நடப்பதற்கு
காரணமாக இருந்தது. காரணம், அதற்கு முன்னால் நடந்த மரணத்திற்கு எதிரான பரப்புரை பயணங்கள் நடந்த அந்த பயணத்தில் தான் கலந்து கொள்கிறார் செம்மொழி. அண்ணன் வைகோ அவர்கள் தலைமையிலே உரையை கேட்டு என்ன இவர்கள் எல்லாமே இப்படி சொல்லுகிறார்களே, வாய்ப்பில்லையோ என்பதுதான். ஆனா அது வந்து வைகோ அவர்களுக்கும் கூட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்குல வந்து தண்டனை குறைப்பு வழக்கை சென்னையில் ஆகட்டும், உச்ச நீதிமன்றத்தில் ஆகட்டும், அதை எடுத்து சென்று வழக்காடியதில் மிகப்பெரிய பங்கு அண்ணன் வைகோ அவர்களுக்கு. அவர் காட்டிய அக்கறையும் அதற்காக முழுமையாக தன்னையும் இது ஈடுபடுத்திக் கொண்டு, ஏன்னா வழக்கறிஞர் வருவாரோ மாட்டாரோ என்ற ஐயத்துக்கு வழக்கறிஞர்களெல்லாம் இவரும் டெல்லிக்கு போய் வழக்கறிஞரை அழைத்து கொண்டு வந்து அப்படி பல முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டார். இப்ப இதெல்லாமே இப்போது நாம் மீண்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு நடந்திருக்கு, அது செங்கொடி ஈகம் என்பது நிச்சயமாக அனைவரையும் வந்து அதிரியோடு செய்யறது. இப்போதும் அவருடைய அந்த நினைவு எல்லோருக்கும் அந்த விடுதலின் போது பேசப்பட்டது, அவருடைய செய்தி எல்லோரோடும் பேசும். எழுவர் விடுதலை அப்படிங்கிற புள்ளியில தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய உணர்வுகள், சமூக உணர்வு என்பதற்கு மாற்று உணர்வாக பாஜகவும் காங்கிரசும் ஒரே புள்ளியில் இணைகிறார்கள். இது எப்படி பார்க்கறீங்க? இது எதனால நான் இப்படி ஒரு புள்ளியை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் பாக்குறீங்க? ரெண்டு பேருக்கு நான் ஒன்றே பொதுக்கூட்டங்கள் அப்படிப்பட்ட சொற்களால் கூட சொல்லணும், மென்மையான சொற்களால் சொன்னார். இந்த தேச தந்தை என்று பேசப்பட்ட ஒரு காந்தி, காந்தி அவர்களை கொலை செய்தார். RSS ஆங்கில இந்து மகாசபை என்பார்கள், என்னமோ சொல்லணும், அது இப்போ விவாத பொருள் அல்ல. ஆனால் அவரை கொன்றது ஒரு இந்து மத வெறியன்தான். கீதையை எப்போதும் பேசிக் கொண்டிருந்த, ஏன் வர்ணாசிரமத்தை கூட ஆதரித்துக் கொண்டிருந்த காந்தி தான் கொல்லப்பட்டார். சிறு புள்ளியில் மாறி போனார் என்பதற்காக கொலை வெறியோடு அதை வெறியோடு போய் மத வெறியோடு தாக்குகிறார்கள், கொள்ளுகிறார்கள். அந்த வழக்கில் இருவருக்கு மட்டும்தான் மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் கோட்சேனுடைய தம்பி கோபால் கோட்சே 15 ஆண்டுகளில் விடுவிக்கப்பட்டார். எப்படி 15 ஆண்டுல விடுவித்தாங்க? இவ்வளவு பெரிய கொலையை செய்தவர், தேச தந்தையை கொன்றவருக்கு 15 ஆண்டுல விடுதலையை பற்றி இவர் ரெண்டு பேரும் வாய முடியே இருக்கிறார். தங்களால் என்பதா, தங்கள் ஆள் தானே என்று கூட பாரதிய ஜனதா கட்சி அமைதியாக இருக்கிறார். ஆனால் காங்கிரஸ்கார் எவராவது பேசுகிறாரா? இப்போது ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு என்று, கொலையாளிகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று கருதி கொண்டு பேசுவதற்கு கூட காரணம், ராஜீவனுடைய வாரிசுகள் கட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சியின் செல்வாக்கோடு இருக்கிறார், அவர்களால் வேலையாகுமோ என்ற ஒரு மலிவான எண்ணம் தான் இவர்களை பேச வைக்கிறதே தவிர, உண்மையான சிந்தனையாளர்களாக, சட்டத்தை அறிந்தவர்களாக, அல்லது பொதுவாழ்வில் நிற்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதை அமைதியாக இருக்கணும். ராஜீவ் காந்தியினுடைய குடும்பமே சோனியா காந்தி கடிதம் எழுதினார், ஒரு பெற்றோரை இழந்த பிள்ளைகள் எப்படி தவிக்கும் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். இப்ப இதுல ரெண்டு பேருக்குமான மரண தண்டனை வழங்கப்பட்டது, ஒன்று நளினி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது, சாந்தன் அவர்களுக்கும் வழங்கப்படும், முருகன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த இரண்டு பேர் இருக்கிறப்போ வந்து அனுபவித்திருக்கிறோம், இது இன்னொருவருக்கு ஆக வேண்டாம், அவர்கள் விடுதலை செய்வதில் எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை என்று கடிதம் எழுதினார் சோனியா காந்தி எழுதினார். அப்ப சோனியா காந்தி விடவா இவர்களுக்கு ராஜீவ்காந்தி மீது அதிக அக்கறை வந்துவிட்டது? அவர்களுக்குள்ள அந்த மனிதாபிமானம் ஏன் உங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்க கேள்வி. அது தமிழர்களா மற்றவர்களா என்பதெல்லாம் இல்லை, ஒரு யாரும் இல்லாத ஒருவராக கூட இருக்கட்டும், நம் நாட்டை சாராக கூட இருக்கட்டும், ஆனா என்ன இதை கூட மனிதாபிமானம் மற்றவர்களாக இருக்கிற இவர்களை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறார் என்பது இப்போதுதான் நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஆட்களை பற்றி இப்போதுதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பல அமைப்புகள், பல்வேறு உணர்வாளர்கள், அவர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்களாகட்டும், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈழ விடுதலைக்காக பயணித்தவர்களோ, பெரியாரிய உணர்வாளர்களோ என்று பல தளங்களிலிருந்தும் இந்த ஒரு சமூக இயக்கமாக நகர்த்தி கொண்டு போனார்கள். ஆனால் ஏதோ ஒரு புள்ளியிலே இப்போ எழுவரும் விடுதலையான பிறகு பலரும் அது தங்களால் கிடைத்தது அப்படிங்கிற அந்த கிரெடிட்ஸை வாங்கிக்கணும்னு ஒரு பிரயத்தனம் எடுக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கிறீங்க? விடுதலை பெற்றார்கள் மகிழ்ச்சி என்ற அளவோடு தான் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும், யாராக இருந்தாலும் கூட. அது வந்து பெரியார் சொல்லுவார், நன்றி என்பது செய்தவன் வந்து, அதாவது உதவி பெற்றவன் வேணா கொள்ள வேண்டுமே தவிர அதை எதிர்பார்ப்பது அதை இந்த உதவியை செய்தவருக்கு இழுக்கு என்று சொல்லுவார். எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நாம எந்த ஆர்வத்தோடு செய்தோம் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும், விடுதலை பெற்று வர வேண்டும் என்றதான் நம்முடைய ஆசை. அது நடந்து விட்டதே என்ற மகிழ்ச்சியோடு தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர
நான் என்னுடைய பங்கு இவ்வளவு, இத்தனை விழுக்காடு, இத்தனை விழுக்காடு என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உதவி பெற்றவர்கள் அது குறித்த கருத்து அவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அந்த வாய்ப்பில் அவர்கள் அதை சொல்லுவார்கள் அல்லது புரிந்து கொண்டிருப்பார்கள், உள்ளளவிலாது இருப்பார்கள், பேச வாய்ப்பு இல்லாதவர்கள். அதோடுதான் நிறைவு கொள்ள வேண்டுமே தவிர, நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த உற்சாக விடுதலை ஒரு மகிழ்ச்சியோடு வருகிற போது தவறுதலாக கூட சில பேர் விடுபட்டு போயிடலாம். எல்லாரு பேரையும் சொன்னா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அனைவருக்கும் நன்றி என்பதுதான் பாதுகாப்பான சொல் என்பதின் கருத்து. ஒரு 20 பேரை சொல்லி 21வதாக இருக்கிற ஒருவரை மட்டும் சொல்ல வேண்டாம், அவருக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும், ரொம்ப அவருக்கு என்னடா மன வருத்தமாக இருக்கும். எனவே அனைவருக்கும் நன்றி என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதை தவிர, இவர் இந்த பங்கை ஆற்றினார் என்பது அதை நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, செய்தவர்கள் எதிர்பார்க்க கூடாது. அதை வந்து பெற்றவர்கள் வேணா வெளிப்படுத்துவார்கள், வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அதற்காக சங்கடப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இவர்கள் மேற்கொண்ட இந்த 31 ஆண்டுகால சட்ட போராட்டம் அப்படிங்கிறதும் அதிலிருந்து பொது சமூகம் பெற வேண்டிய செய்தி அப்படின்னு பாக்குறீங்க? இதுல 2-3 செய்திகளை நான் நினைக்கிறேன். ஒன்று, இவர்களுக்கான இப்ப அந்த நான் ரவுலட் சட்டத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த சட்டத்தின்படி மூவரும் ஒத்த கருத்தில்லை என்றால் கொடுக்கக்கூடாது மரண தண்டனை என்று இருந்தது. மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற போது அதனுடைய தலைமையேற்று அந்த ஆயத்தின் தலைமையேற்றிருந்த முதன்மை நீதிபதியாக இருந்த நீதியரசர் கே டி தாமஸ் அவர்கள் நளினியை பற்றி அக்கறையோடு ஒரு செய்தியை பேசினார். இருவரும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள், அவ குழந்தைகள் என்ன செய்யும் என்பதால் நளினிக்கு தண்டனை குறைப்பு வேண்டும், அப்பவே வந்து வாழ்நாள் தண்டனையாக மாற்றிவிடலாம் என்ற கருத்து அவருக்கு வந்து பதிவு செய்திருக்கார். ஆனா அதுல வந்து எப்போதும் சொல்லுவார்ல, பெரும்பான்மை நீதிபதி 2 பேர், அதே நீதிபதி காத்ரி அவர்களும் 2 பேரும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருக்கும் 4 பேருக்கும் என்று சொன்னதால் தான் நின்று போய்விட்டது. அது அப்போதே நடந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பின்னாலே கலைஞர் அவர்கள் 2000 வந்து அவருடைய தண்டனையை வாழ்நாள் தண்டனையாக குறைத்தார் என்றாலும் கூட அப்போதே செய்திருக்கலாம். அப்போ இந்த சிறப்பு சட்டம் என்ற பெயரால் வருகிற சட்டங்களை பற்றி அதை பிறப்பிக்கிற அரசுகள் எத்தனையோ சட்டம் இருக்கு, அதன் வழியாக கூட இதை எந்த எதையும் தடுக்க முடியும். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எத்தனை சட்டத்தை வைத்திருக்கு, இந்த சட்டங்கள் எல்லாம் போட்டுதான் சிறப்பு சட்டம், யூஏபிஏ சட்டம் எல்லாம் என்ன சட்டம் அது, எவ்வளவு கொடூரமான சட்டம். அவருக்கான பரிசீலிக்க கூட முடியாத ஒருவருடைய பிணையை பற்றி என்றால் 142 கீழ் இதை பரிசீலித்த உச்ச நீதிமன்றம் ஏன் அதெல்லாம் விவாதிக்க, ஏன் அதையெல்லாம் பேசவில்லை யூஏபிஏ சட்டத்தை பற்றி என்ற ஒரு. இன்னொன்று, இது போலவே இஸ்லாமிய சிறைவாசிகள் நீண்ட சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு எழும்பிய குரல் அளவுக்கு அழுத்தமான குரல் அவர்களுக்கு எழும்பவில்லை பொது மக்களிடமிருந்து. மதம் சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர் சில பேர் பேசியிருக்கலாம், ஆனா வெகு மக்களுடைய எழுச்சி வரவில்லை. அவர் கவனத்திற்கு வராதவர்களாக மாறி போய்விட்டார். இப்ப அதையும் நாம் இப்போது பேச வேண்டிய ஒருவராக இருக்கும். அதே போல தண்டனை கழிப்பு என்று வருகிற போது, தண்டனை குறைப்பு என்று வருகிற போது ஒவ்வொரு இதுவும் ஆணை பிறப்பிப்பார். குடியரசு நாளுக்கு, விடுதலை நாளுக்கு, அண்ணாவின் பிறந்த நாளுக்கு என்று பலமுறை விடுவிக்கிறார். அதுல ஒரு எப்போதோ வந்த ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் பேசப்பட்டது, அதற்காக அனுப்பப்பட்ட ஒரு சுற்றுவரி அரசாணை, அதில் சில சட்டப்பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கழிப்பு இல்லை என்று சொல்லுவார். அதுல வந்து ஒன்றாக வகுப்பு கம்யூனல் வயலன்ஸ் என்பதையும் வைத்திருக்கிற காரணத்தால் பல பேர், ஏன் ஆதிக்க ஜாதியினர் தாக்குதலுக்காக அவர்களை மறு தாக்குதல் செய்து இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு கூட தண்டனை கழிவு இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் வந்து தண்டனை குறைப்பு என்பது, சிறை என்பது வந்து ஒருவரை தண்டிப்பதற்கான இடம் அல்ல, அவரை திருத்துவதற்கான இடம், அவரை மனிதராக திருத்த வேண்டும், ரிஃபார்ம், அவ்வளவுதான். அது வந்து அது வருவதே கூட கரெக்ஷனல் சர்வீஸ் என்றுதான் சொல்லுகிறார், சென்றவரை சரி செய்கிற இடம்தான். அந்த சிறைவாசத்தின் போது அவர் நன்னடத்தையை கருத்தில் கொள்ளலாம், அவர் எப்படி நடந்து கொண்டார், தன் மனதளவில் மாற்றம் பெற்றிருக்கிறாரா என்பதை வேணா கருத்தில் கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களை காலவரை இல்லாமல் அவர்களுக்கு தண்டனை கழிப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை தமிழ்நாடு அரசும் அதை பரிசீலிக்க வேண்டும் என்பது. ஏன்னா அந்த விடுதலை எல்லோரும் பெற்று வருகிற போது, நான் சில வழக்கில் சிறையில் இருந்த போதெல்லாம் பார்த்திருக்கிறேன், ஒரு தண்டனை கழிப்பின் போது ஒருவர் தன்னை குத்த வருகிறார், அந்த குத்தீட்டை வாங்கி திருப்பி ஒரு குத்தி விட்டார் அவர். இது தற்காப்புக்கு என்று கூட சொல்ல முடியும்.
அவருக்கும் ஆயுள் தண்டனை. இன்னொருவர் தன் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் போட்டு விட்டார். குத்தீட்டி என்பது ஆயுதமாக கருதப்படுகிறது. ஆயுதத்தை பயன்படுத்தினார் என்பதால் அவருக்கு தண்டனை கழிவில்லை. ஆனால் தன் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் போட்டவருக்கு கூட தண்டனை கழிவு உண்டு. இப்படியெல்லாம் இந்த சட்டப்பிரிவுகள் எவ்வளவு பாரபட்சம் காட்டுகிறது, பாகுபாடு காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதையும் பற்றி விவாதிக்க வேண்டியதும் பரிசீலிக்க வேண்டியதும் தான். ஒருவர் தண்டனை காலம் என்பது அவர் மனமாற்றம் பெற்றிருக்காரா இல்லையா என்பதற்கும் பார்க்கிற காலம்தான். மனமாற்றம் செய்விக்க வேண்டியது அரசு, அங்க இருக்கிற சிறைத்துறை அதிகாரிகள் தான். அவர்களுடைய கடமையில் வேணா அவங்க தவறி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆலோசனைகளை அவருடைய உரையாடலை மேற்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனா அதற்காக அநியாயமாக ஆண்டு எத்தனை ஆண்டானாலும் விடுதலை இல்லை என்பதை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதை பற்றிய ஒரு பெரிய விவாதம் ஒன்று நடக்க வேண்டும். அதே போல இந்த நேரத்தில் ஆளுநர்களை பற்றியும் பேசியாக வேண்டும். ஆளுநர்கள் தங்களுக்கு அரசியல் சட்டத்தில் காலவரையறை கொடுக்கப்படவில்லை என்பதை மட்டுமே வைத்துக் கொண்டு தங்கள் விருப்பத்திற்கு தள்ளி போடுவது, தூக்கி வச்சு வைப்பது என்பதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசு நடத்தி கொண்டது. அவங்க மக்களுக்காக போடும். இவர்களை சொல்லுதா, இவர்களா ஒன்றிய அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசாக நியமித்து இருக்கிறது. இவர் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் தான். தமிழ்நாடு அரசு இங்க பெற நியமிப்பதை போல அவர்களும் ஒரு அரசு அதிகாரி தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றுகிற, அமைச்சரவை நிறைவேற்றுகிற, அதை வந்து நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் என்பது நம்மால் யோசித்து பார்க்க முடியும். என்ன ஒரு 6 மாதம் எடுத்துட்டு, எந்த வழக்காக இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் அதை கேட்டு முடிவு செய்வதற்கு சில மாதங்கள் போதுமாக இருக்கிறது. ஆனா ஆளுநர்களுக்கு மட்டும் ஆண்டு கணக்கு தேவையாக இருக்கு. 2018 நிறைவேற்றப்பட்டது. இவர்களுக்கான 2014 இவர் தண்டனை குறைக்கப்பட்டது. நீதியரசர் சதாசிவம் தலைமையில் அவர்கள் வந்து தண்டனை குறைத்தார். குறைக்கிற போது அவர் சொன்னார், இது என்ன வாழ்நாள் தண்டனை என்பது வாழ்நாள் முழுதும் என்று இருந்ததை மாற்றி அவர்களை மாநில அரசு இந்த அடிப்படையில் விடுதலை செய்யலாம் என்று அவர் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவுகள் 432-33 என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்றம் உடனடியாக அவசரமாக போட்டு அதை வித் கன்சல்டேஷன் என்றுதான் இருக்கு. கன்சல்டேஷன் வித் தி கவர்மெண்ட் தான். அது ஒன்றிய அரசோடு அவர் எழுதுகிறார். ஆனால் இவர் காலக்கெடு வைக்கிறார், 3 நாள் எனக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா நான் விட்டு விடுவேன் என்பதை போல. அந்த சிக்கல்ல தான் இவருக்கு விடுதலை நின்று போனது. ஒருவேளை போதிய அவகாசம் இருந்தால் நடந்திருக்கலாம் என்னமோ. அந்த வழக்கு போகிறது உச்ச நீதிமன்றம், மீண்டும் அதை பற்றி வழக்கு போகிறது. நீதியரசர் ரஞ்சன் கோகாய் தலைமையிலே போகிறது. 2018 வழக்கு ஆடினார். எங்களே பண்ணலான் இருக்கு. அப்ப அவர் சொல்லுகிறார், அது அப்ராப்ரியேட், அதை பற்றிய வழக்கு தான், 532 அது மேல வழக்கு தான். அதுல தீர்ப்பு சொல்லுகிற போது, இல்ல கன்சல்டேஷன் என்பதே கன்கரன்ஸ் என்ற பொருள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ சொன்னார். ஆனா அதற்கு மேல் ஒன்று சொன்னார்கள், நிலுவையில் இருக்கிற 161 பயன்படுத்தி நீங்க பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் இல்லை. அப்ப 160 அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டது உடனே 3 நாளில் இவர்கள் இங்க வந்து ஏற்றி விட்டார். அமைச்சரவை செப்டம்பர் 6 2018 சொன்னாங்க. 9 இவர்கள் வந்து அமைச்சரவை பரிந்துரையை அனுப்பிவிட்டார் ஆளுநர். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விரைவாக செயல்படுகிறது, இவ்வளவு பெரிய செய்தியை விவாதித்து முடிவெடுக்கிறது. ஆனால் ஒரு இதற்காகவே நியமிக்கப்பட்ட ஆளுநர் இதை பரிசீலிப்பதற்கு 4 ஆண்டுகள் வேண்டுமா என்பதை எண்ணி பார்த்தார். நீ என்ன முடியாது என்று கூட எழுது, திருத்து, அது போல போவோம். இது பாத்திமா பாபு வழக்கில் மன்னிக்க வேண்டும், இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து இங்கு ஆளுநராக வந்தார். அவங்க நிராகரித்த போது வழக்கு போனது நீதிமன்றத்துக்கு, உயர்நீதிமன்றம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவையின் பரிந்துரை ஏற்றுத்தான் தீர வேண்டும், அதுல நீங்க மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள், தீர்ப்பு சொல்லியிருக்கார். இந்த நிலையில் ஆளுநர்கள் வந்து தன்னுடைய திமிர்த்தனத்தை காட்டுவது என்பது, ஆணவத்தை காட்டுவது என்பது தொடர்ந்து இந்தியா எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான எந்த கட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்களை அல்ல இல்லை இன்னல் கொடுப்பதற்கு, இடையூறு செய்வதற்கு தான் இப்ப ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார். இதே ஒரு மோசமான போக்கு. இதெல்லாம் பற்றி விரிவான விவாதம் நடக்க வேண்டிய தேவை.
ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு விரிவான பார்வை. எழுவருக்கான விடுதலை அப்படிங்கிறது அது சமூக இயக்கமாக எந்த அளவிற்கு உணர்வாளர்களினால் நகர்த்தப்பட்டது, ஒவ்வொரு படிப்படியாக கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி சட்டம் இயற்றக்கூடிய துறைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, சட்டத்தை இன்றைக்கு கொண்டு போய் அதை செலுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, இதை கண்காணிக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய பொறுப்பு, ஒட்டுமொத்தமாக பொது சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, தொடங்கப்பட வேண்டிய உரையாடல்கள், நகர்த்தப்பட வேண்டிய விழுமியங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. தொடர் பணிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.